மதுரை மத்திய சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 4 மணி நேர சோதனையில் ஈடுபட்டனர். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் இச்சோதனை நடைபெற்றது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் தோட்ட வேலை பணியில் ஈடுபட்ட சிறைவாசி ஒருவர் கஞ்சா பொட்டலங்களை வெளிநபர்களிடம் வாங்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதன் எதிரொலியாக மதுரை மத்திய சிறை வளாகத்தில் போதைப் பொருட்கள், புகையிலை, சிகரெட், செல்போன் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் காலை 5:30 மணி முதல் 9:30 மணி வரை தொடர்ச்சியாக 4 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர். கைதிகளின் அறைகள், உணவு கூடங்கள், கழிவறைகள், தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர்.